வணக்கம் குழந்தைகளே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகும் குட்டி கதை என்னன்னு கேட்டாக்கா, தவளையும் எலியும். இந்த குட்டி கதை மூலம் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டாக்கா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது தான். சரியா? இந்த தவளையும் இந்த எலியும் ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் நண்பர்கள். தவளை எலியில் தவளை தண்ணியில் வசிக்கும், எலி வலையில் வசிக்கும். வலைனா என்ன? பூமிக்கடியில் கொஞ்சோண்டு ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே போய் வசிக்கும். அப்போ ரெண்டும் ஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது இந்த எலியோட தன்மை என்ன, அதோட இயற்கையான குணம் என்ன அப்படின்னாக்கா, நிறையா தின்பண்டங்கள் பண்டங்கள் இதெல்லாம் வந்து அங்கங்கே எடுத்து கொண்டு போய் தன் வலைகளை சேமித்து வச்சுருக்கும். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸான இந்த தவளை எலியோட வலைக்கு வரும்பொழுது நிறைய தின்பண்டங்களை கொடுத்து அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப பலப்படுத்திடுச்சு. அது தின்பண்டங்களை தின்ன அந்த எலிக்கு தவளைக்கு எலி மேலே ரொம்ப நட்பு ஜாஸ்தி. அப்போ ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரும்போதே அடிக்கடி கூப்பிடும் இந்த எலியை. எலிக்கு அது வீட்டுக்கு போகணும்னாக்கா தண்ணியில் போகணும் இல்லையா, தண்ணியை தாண்டி போகணும் அல்லது தண்ணியில் போகணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு பயம், இது நான் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அது வந்து தட்டி கழிச்சிக்கிட்டே வந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுனாக்கா, இது ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால எலி சம்மதம் தெரிவிச்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும், தண்ணி வழியாக போகணும் தன் இடத்துக்குங்கிறதுனால இந்த எலி என்ன செஞ்சிச்சு, இந்த தவளை என்ன செஞ்சிச்சு, எலியோட காலில் ஒரு புல்லை கட்டி, ஒரு முனையில் புல்லை கட்டி மறுமுனையை தன்னுடைய காலில் கட்டிக்கிட்டு தன்னுடைய முதுகில் உட்கார வச்சு தண்ணியை கடந்து செல்கிறதா சொன்னதும் சரின்னு ஓகேன்னு அது முதுகில் அமர்ந்துக்கிடுச்சு அந்த எலி. அப்போ என்ன செஞ்சிச்சு, அங்கே போகும்பொழுது தண்ணியில் போகும்பொழுது அந்த எலிக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நேராக அந்த தவளைக்கு குறுக்கு புத்தி வேலை செஞ்சதன் காரணமாக, என்ன குறுக்கு புத்தி வேலை செஞ்சது அப்படின்னாக்கா, இந்த எலியை நம்ம சாவடிச்சிட்டோம்னாக்கா அதோடய வலையில் இருக்கக்கூடிய தின்பண்டம் பூரா நமக்கு தானே கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவானதுனால திடீர்னு தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிச்சிச்சான். முழுக ஆரம்பித்ததும் இதை பார்த்த அந்த எலிக்கு பயம் வந்துருச்சு, கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்த ஆரம்பித்ததும் அந்த கீச் குரலை கேட்ட மேலே பறந்துக்கிட்டு இருந்த பருந்து அந்த எலியை பிடிக்கிறதுக்கு வந்துச்சு. எலியை பிடிச்சிருச்சு, அது மேலே பறக்க ஆரம்பித்ததும் எலியோட காலில் மறுமுனை கட்டப்பட்டிருந்த தவளையும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, ரெண்டும் எலியோடு சேர்ந்து தவளையும் மாட்டி பருந்துக்கு இரையாக மாறிடுச்சு. இது என்ன நினச்சிச்சு, அதை சாவடிக்கணும்னு நினச்சிச்சு. கடைசியில் இதுவும் சேர்ந்து செத்து போயிடுச்சு. இதுதான் நம்ம சொல்கிற கதையினுடைய சாராம்சம். ஓகே, நன்றி.